169 ரஜினி கூட நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்களா? அண்ணா எல்லாம் ஒன்றுமே எனக்கு எந்த தகவலும் தெரியாது எனக்கு. தலைவர் கூட நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். திடீர்னு ஊருக்கு திருச்சிக்கு போயிருந்தேன், எங்கள் பெரியமா சிவா கலக்கிட்டடா அப்படின்றாங்க. என்னன்னு எனக்கு புரியல, என்ன பெரியமா அப்படின்னு, தலைவர் கூட நடிக்கிறியாமே அப்படின்னு. அடே எங்கள் அக்கா, எங்கேருந்து இங்கேருந்து அதுக்குள்ளே எங்கே திருச்சி தாண்டி இந்த தகவல் போயிடுச்சு நமக்குள்ளே அப்படின்ட்டு. இது வரைக்கும் அதிகாரபூர்வமான எதுவும் வரலனே, வந்தால் கரும்பு தின்ன கூலியா அது மாதிரி தான். தாராளமாக என்ன எது வேணாலும் நான் நடிக்க ரெடி. அவரை பார்த்து தான் நான் வந்தேன். நான் அவருடைய மிமிக்ரி தான் பல நேரத்தில் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு ஏங்கின காலம்லாம் உண்டு. தான் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்யாறு பாலு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிவகார்த்திகேயன். அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு நடிகர். அதை வந்து போன டாக்டர் படம் வந்து நிரூபிச்சிருச்சு. இந்த வளர்ச்சி வந்து ஒரு அசாதாரணமான வளர்ச்சி, ஏதோ வந்து டக்குன்னு வந்து கிடைச்ச வளர்ச்சி கிடையாது. அதுக்கு பின்னால் வந்து அவருடைய உழைப்பு, அதை வந்து கொண்டு வந்த அவர் பட்ட அவமானங்கள், ஹார்ட் ஒர்க்கு, அதை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு தன்மை. அது தவிர பார்த்திங்கன்னா சமயோஜித புத்தி அப்படின்வாங்க. இங்கே வந்து சினிமாவில் வந்து கே பாலச்சந்தர் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பார், சினிமாக்காரனுக்கு வந்து அறிவாளியாக இருக்கிறத விட புத்திசாலியாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. நம்ம அறிவாளி வந்து எங்கே வேணாலும் தன் அறிவை பயன்படுத்திக்கலாம், புத்திசாலித்தனம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது தான். அதை நன்கு தெரிஞ்சவர் புரிஞ்சவர் வந்து சிவகார்த்திகேயன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வந்து இவருடைய ஒரு கல்லூரி காலகட்டம், அவரே வந்து என்கிட்ட ஒரு தடவை பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையை வந்து மாத்தந்தே வந்து கல்லூரி தான், காலேஜ் தான். ஒரு சின்ன ஊர்லேருந்து அடுத்த ஒரு காலேஜுக்கு போகும்போது, திருச்சியில் போகும்போது, அந்த காலேஜில் வந்து பலதரப்பட்ட நண்பர்கள், பல ஊர்களிலிருந்து பல பன்முகம் கொண்ட ஆட்கள். ஏன்னா வந்து பள்ளியில் வந்து நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே மாதிரியான நண்பர்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இங்கே கல்லூரின்னு பல டிபார்ட்மெண்ட்டாக இதுன்னு வரும்போது இவருக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு சூழ்நிலையே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சவுடனே தன் நண்பர்கள் தான் வந்து இவருடைய திறமையே வெளிக்கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து இவர்கிட்ட இருந்த முதல் திறமை வந்து மிமிக்ரி. அந்த மிமிக்ரியை வந்து அப்போ தான் வந்து ஒரு கல்ச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கல்லூரியில் தான் இருக்கிறது எனக்கு தெரியும், என்னை வந்து தைரியமாக போய் கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் போய் நான் கலந்துக்கணி, டான்ஸ் ஆடு, மிமிக்ரி பண்ணு, உங்கள்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, அதை வந்து பேசு அப்படின்னு அவங்க தான் சொல்லி 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 எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையனாக தான் அப்படியே ஓடி ஒளிஞ்சிக்கிற மாதிரியும் ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சொன்னது அவங்க தான். அது கூட இப்போ கூட சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து நான் கல்லூரியில் வந்து முதல்ல நான் வந்து மிமிக்ரி பண்ணது வந்து எச்ஏ சூர்யாவோட வாய்ஸ், அந்த வாய்ஸை வந்து நான் எடுத்து பண்ணணும் அப்படின் போது அதுக்கு அவ்வளோ வரவேற்பு கிடச்சிது. அப்போ வந்து அவர் பெரிய பீக்கில் இருக்கார். அந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசுனோடனே எங்கள் சுற்று வட்டாரத்தில் வந்து திருச்சி சுற்றியோ மற்ற ஊர்களில் எந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருந்தாலும் மிமிக்ரின்னா வந்து நான் போயிட்டு எஜய சூரிய வாய்ஸில் பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்துடுவேன். அடிச்சுட்டு வந்தவுடனே இப்போ பார்த்தீங்கன்னா டான் படத்தில் அவரு கூட நடிக்கணும் அப்படின் போது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆகி போய் அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னோடனே அப்படியா சிவா கொஞ்சம் பேசிக்காமீங்க அப்படின்னாரு. அப்படியே கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் பேசணுன்னு, என்னை விட பெட்டராக பேசுகிறீங்க, டப்பிங்கை நீங்கள் பேசுகிறீங்க பொழுது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இதுவாகி போனால் எனக்கு உண்மையிலேயே அது பெரிய அதை தாங்க முடியாத மகிழ்ச்சியாக இருந்ததுனே அப்படின்னு. என்னென்னா மெரினா அப்படின்னு ஒரு படத்தில் நான் வந்து சந்தித்த சிவகார்த்திகேயன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நான் வந்து. அப்போ வந்து பெரியதும் கிடையாது. இவரும் சந்தானமும் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு டிவி இது வேணும் அப்படின்னு ஒரு பிரபல நாளிதழில் என்னை எடுக்க சொன்னாங்க. எடுக்க சொன்னப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிவகார்த்திகேயன் விஜய் டிவி ஆஃபீஸ் அப்போ வந்து நுங்கம்பாக்கத்தில் இருந்தது ஒரு சின்ன இதில். அப்போ ஒரு லீவு நாளில், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக வந்துடுறீங்களான்னு அப்பல வந்துடுறேன்னு சொன்னோடனே கீழே இருக்கிற வாட்ச்மேன்கிட்ட வந்து அந்த விஜய் டிவி ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு ரூமில் போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு, பேசுனா பேசுங்க சார் அப்படின்ட்டு விட்டாப்புல. அப்போ போய் ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு சின்ன ரூமில் ஒரு சின்ன ஃபேன் இருந்ததால் பேசினாப்புல. அப்போ இவ்வளோ பெரிய ஸ்டாராக வருவார், இவ்வளோ பெரிய இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஒரு இன்டர்வியூ வந்தது. அது வந்த பிறகு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அது ப்ரிண்ட்டில் பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது தெரியுமானே, நான் வந்து இதை இது பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் மெரினா படம் நடக்கும்போது பார்த்தப்போ அவருடைய அந்த டேலண்ட்டு, ஒரு நாள் வந்து நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் பார்த்தேன். நான் பார்த்தவொடனே சில பேர் நமக்கு பார்த்தவொடனே கணிச்சிடுவோம், இவங்க இப்படி தான் வருவாங்க அப்படின்னு.
அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து தெரிஞ்சது கண்டிப்பாக. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் தன்னை வந்து இம்ப்ரூசைஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்து வளர ஆரம்பித்தார். வளர ஆரம்பித்து அந்த முதல் படத்தில் பார்த்த அதே சிவகார்த்திகேயன் தான் இப்பொழுது சமீபத்தில் டான் படத்துலையும் சந்தித்த போது அப்படியே அது எல்லாம் மாறவே இல்லை. அதே அதுதான் அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு ஒரு இதே சொல்லியிருக்காரு, ஆனால் வெற்றி வந்து வந்துட்டால் தலகணம் வந்துடக்கூடாது. வெற்றி வந்து எதுக்கு வருதுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்காக போகிறதுக்கான ஒரு முன்னேற்றத்துக்காக தான் வெற்றி வருது. அதே சமயம் தோல்வி அப்படின்னு வரும்போது அதுக்காக தோன்றவும் போயிடக்கூடாது, எல்லா நிலையும் சமநிலையாக பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு, அந்த புத்திசாலித்தனம் உள்ளவர். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோக்களுக்கு வந்து ஹீரோக்களை குழந்தைங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்க, அவங்க உண்மையிலே சக்ஸஸ் ஹீரோங்க. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அப்படி வந்து நான் வந்து ரஜினி நான் வந்து படிக்கிற காலத்தில் வந்து ரஜினி மேலே ஒரு பெரிய ஃபேன். நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்க நானும் நண்பர்களும் சேர்ந்து செய்யார்லேருந்து போயஸ் கார்டனுக்கு வந்து அப்படி வழியெலாம் கேட்டு வந்துட்டோம். ஒரு அதாவது மாதத்தில் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து அவர் ரசிகர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ மாதிரி செல்ஃபோன் வசதியெல்லாம் இல்லாதப்போ அங்கே தான் போயஸ் கார்டனில் நின்று அந்த கூட்டம் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வரைக்கும் க்யூவில் நிற்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. சாமி இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு நிற்கிறவங்கள பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஒரு பையன் இல்லைன்னா பையன் இப்படியாக தான் கூட்டின்னு வராங்க. அப்படி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நடிகராக வந்து ரஜினி இருந்தாப்பில். ஏதோ அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் பார்த்திங்கன்னா விஜய் வந்து அப்படி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்சமான நடிகர். அது என்ன காரணம்னே சொல்ல முடியாது. இப்போ வந்து சிவகார்த்திகேயன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வேலைக்காரன் படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தேன் நான். அசோக் நகரில் வந்து பெண்கள் மேல் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹெச்ஐஜி ஃப்ளாட் மாதிரியான ஒரு இடத்துல வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையான படம் அங்கே தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தவுடனே அந்த கேரவன் அந்த ஷூட்டிங் வண்டிலாம் நிற்குன்னு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு பசங்க வந்து எப்படி வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டுன்னு என்கிட்ட பேசிட்டு வெளியே வழி அனுப்ப வந்தவர் இந்த பக்கம் பார்த்துட்டு பசங்கள்லாம் சிவாண்ணா அது இதுன்னு கத்த ஆரம்பித்தோடனே யூனிட்டில் இருந்து ஆட்கள்லாம் இது பண்ணவுடனே இல்லை இல்லை இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களாக கூட்டின்னு வந்தவுடனே அந்த பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்ட பிறகு செல்ஃபோன் இருக்காது. அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஒருத்தர்கிட்ட செல்ஃபோன் வாங்கி ஒவ்வொருத்தராக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்கவுங்க நம்பரை எழுதிக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து சேரும் அப்படின்னு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அது இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது ஒரு அரை மணி நேரம் இதுக்காக வந்து கேட்டுக்கிட்டு வந்து ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டு இதை செஞ்சு இது தாங்க வேணும். இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போனா இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுடைய ஒரு வளர்ச்சிக்கு மிக முக்கிய விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறது பத்திரிகையாளருக்கு பதில் சொல்கிறது ஒரு மெசேஜ் போட்டால் ஒரு காண்டாக்ட் பண்ணால் எங்கேயாவது பார்த்துட்டா நல்லா இருக்கிறீங்களா சார் இல்லைனா என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பண்ணுவாங்க. அதை வந்து இந்த விஷயங்கள் வந்து என்னென்னா தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து இதை வந்து இதை பயன்படுத்திக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இப்போ இந்த குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டராக தன்னை வந்து மாற்றிக்கிறது வந்து நான் எப்போ பார்த்தேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரிமோ படத்தில் பார்த்தோடனே ஒரு இவருக்கு வந்து டைரக்டர் வந்து அந்த பெண் வேஷம் இட்டு இவர் நடிச்சுட்டு இருக்காரு. ஒரு பிரேக்கில் வந்து உட்கார்றாரு. உட்காந்தவுடனே அப்படியே செல்ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் என்ன அப்படியே ஓரமாக நின்னேன். இப்படி வந்து பார்த்தோடனே சார் பாருங்கள் சார் அப்படின்னாப்பில் பார்த்தா ஹாலிவுட்டில் பாலிவுட்டில் இப்போ நம்ம பணக்காரன் படத்தில் ரஜினி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் வாழணும்னு சும்மா ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு பொம்பளை வருஷம் பண்ணியிருப்பார். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காப்ல. அப்போ எவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு விஷயம் பாருங்கள். அது வந்து அதை வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க அதை நம்ம பண்ணிக்கலாம். இயக்குனர் சொல்ல போகிறார் பண்ணிக்கலான்னாலும் இதிலேருந்து நம்ம என்ன வந்து இம்ப்ரூசைஸ் பண்ணிக்கணும் அந்த கேரக்டரை அப்படின்றத வந்து பார்த்துக்கூடிய ஒரு தன்மை வந்து சிவகார்த்திகேயன்கிட்ட இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் வந்து பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹீரோக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது விமர்சனங்கள் எப்படின்னா தன்னை வந்து எப்போவுமே புகழ்ந்துக்கிட்டு இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஆகோகன்னு எழுதணும், ஊம படத்தில் நடித்தா கூட பிரமாதமான டைலாக் பேசினேன் அப்படின்ற அளவுக்கு எழுதணுன்றது தான் விரும்புவாங்க. ஆனால் சில படங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தபோது கூட அதை வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. நெகட்டிவாக சில சமயம் நான் எழுதினப்போ சில ஹீரோக்கள் சில நடிகர்லாம் எனக்கு ஃபோன் போட்டுலாம் திட்டினவங்களாம் இருக்காங்க.
நான் இப்படி எழுதிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் நம்ம கண்டுக்கல. ஆனால் நான் அந்த படத்தில் அவ்வளோதான் நடிச்சிருக்கிறேன் பொழுது அதனால் இப்படி எழுதியிருக்காங்க. நல்லா நடிச்சிருந்தா நல்லா எழுத போகிறாங்க, இல்லை நல்லா சொல்ல போகிறாங்க. இது வந்து பயங்கர ஒரு பக்குவமான மனநிலைங்க. இது இந்த பக்குவ மனநிலை வந்து ஒரு சில பேருக்கு தான் வரும். அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்திருக்குது. அதை வந்து இன்னும் தக்க வச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து தான் அவருடைய வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதே போல் நீங்கள் நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு படத்துக்கு விமர்சனம் எழுதிட்டு நம்ம எப்படி அவர்கிட்ட போய் நிற்கிறது, ஒரு சின்ன தயக்கம் இருக்குல்ல. நம்ம என்ன தான் ஒருத்தர் போட்டு ஒரு படத்தை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இப்போ எதிர்க்க வந்தாங்கன்னா நாமளே எப்படி ஒதுங்கி நின்னா கூட, சார் எப்படி இருக்கீங்க வாங்க சார் அப்படின்ட்டு, சார் அதெல்லாம் விடுங்க சார், அது அந்த படத்தோடு முடிஞ்சு போச்சு சார், அடுத்த படம் சார், இந்த படத்தை பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சா நல்லாயிருக்கும் சார், எழுதுங்க சார் நீங்கள் அப்படின்னு தான். இப்போ டான் படத்தை கூட பார்த்தீங்கன்னா அஹோஹோ இது நீங்களான டான் இல்லை சார், நான் நடிச்சிருக்கிறேன், மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், பிடிச்சி நல்லா இருந்தால் நீங்கள் ரசித்து நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா கொஞ்சம் இது பண்ணி இதுவாக எழுதுங்க சார், ரொம்ப போட்டு வெளுத்துறாதீங்க, இப்படி ஒரு கேட்குற கேரக்டர். வைரமுத்து ஒரு சொல்லுவார், ஒரு துவையங்கள் கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லியிருப்பார். அதாவது வந்து அது மாதிரி தான் சிவகார்த்திகேயன் போட்டு உங்களுக்கு நியாயமாக பட்டதாக விமர்சனமாக எழுதுங்க, அதுக்காக போட்டு வெளுத்துறாதீங்க அப்படின்னு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா விலகி போகிற ஒரு கேரக்டர் கிடையாது யாரிடமும் இருந்து. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க சினிமாவில். சமீப கால ஹீரோக்களில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதை விலகி போகாத எங்கே பார்த்தாலும் இதுவாகல சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி. மற்ற ஹீரோக்கள் இதுவும் சொல்லலை நான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் பீக்கில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ஒரு சமநிலைக்கு எடுத்துக்கூடிய விமர்சனங்கள் ஆகட்டும் பாராட்டாகட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு யோகிக்கான ஒரு மனநிலை எடுத்துக்கிற ஒரு கேரக்டராக இருக்கிறது தான் வந்து பெரிய வெற்றிக்கான ஒரு ரகசியம்னு நினைக்கிறேன் நான். அடுத்தடுத்த படங்கள் வந்து டான் தாண்டி பல படங்கள் வந்து சிவகார்த்திகேயன். அன்றைக்கி கூட நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து 169 ரஜினி கூட நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னா, அண்ணா இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு எந்த தகவலும் தெரியாது எனக்கு, தலைவர் கூட நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம், திடீர்னு ஊருக்கு திருச்சிக்கு போயிருந்தேன், எங்கள் பெரியமா சிவா கலைக்கிட்டடா அப்படின்றாங்க, என்னன்னு எனக்கு புரியல, என்ன பெரியமா அப்படின்னு, தலைவர் கூட நடிக்கிறியாமே அப்படின்னு. அடே எங்கள் அக்கா எங்கேருந்து இங்கேருந்து அதுக்குள்ளே எங்கே திருச்சி தாண்டி இந்த தகவல் போயிடுச்சு நமக்குள்ளே அப்படின்ட்டு, இது வரைக்கும் அதிகாரபூர்வமான இது வரலனே, வந்தால் கரும்பு தின்ன கூலியா, அது மாதிரி தான் தாராளமாக என்ன இது வேணாலும் நான் நடிக்க ரெடி, அவரை பார்த்து தான் நான் வந்தேன் நான், அவருடைய மிமிக்ரி தான் பல நேரத்தில் பண்ணியிருக்கிறேன், அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு ஏங்கின காலம்லாம் உண்டு. அவரே என்னுடைய படத்தை பார்த்து பாராட்டினார், என் ஸ்டேஜ் ஷோவை பார்த்து கைத்தட்டி விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காரு. அதை விட எனக்கு என்னென்ன வேணும் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது உண்மையிலேயே நான் என்னுடைய முன்னோர்கள் பண்ண பெரும் பாக்கியம் அப்படின்னாரு. இதுதாங்க ஒரு நடிகனுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்குவப்பட்ட மனநிலை, ஒரு தன்னிலை அறிந்த ஒரு இது. இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவங்களை விட அந்த வெற்றி பெற்ற வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிறது தாங்க பெரிய கஷ்டம். அது வந்து எல்லா துறையிலையுமே உண்டு, சினிமாவில் வந்து மிக பெரிய கஷ்டம் அதுதான். அந்த வெற்றியை தக்க வச்சக்கூடிய சூட்சம் தெரிந்த ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நம்ம அடுத்த எபிசோடில் வேறு ஒரு நடிகரை பற்றியும் வேறு ஒரு தகவல் பற்றியும் உங்களோட நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.